நண்பர்களே, இன்னைக்கு பயம், பதட்டம், மன அழுத்தம் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எங்கெல்லாம் பயம் வருதோ அங்கெல்லாம் உங்களை நீங்க தானாவே இழக்கிறீங்க, பறி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த இடத்துல நீங்க இருக்கிறதே உங்களுக்கு தெரிவதில்லை. அப்ப உங்களுடைய உணர்வு அந்த இடத்துல பய உணர்வா மாறிடுது. இந்த பய உணர்வு அப்படிங்கிறது நம்மலாம் பெருசா முக்கியத்துவம் கொடுக்கற அளவுக்கு மாறுறதுக்கு காரணம் என்னன்னா, அது நம்மளை அறியாம அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போயிருது. எப்படி? அதனுடன் தொடர்புடைய எதிர்மறையான விஷயங்களுக்கும் கசப்பான அனுபவங்களுக்கும் கொண்டு போய் விட்டுருது. இதுதான் இந்த இடத்துல கூர்ந்து கவனிக்கணும். பயம்னா என்ன? அது ஒரு நோட்டிபிகேஷன், எச்சரிக்கை உணர்வு. எதற்காக அது வரணும்? ஒரு இக்கட்டான சூழல் உருவாயிருக்குது, இதை கடந்து போகணும். கடந்து போனாதான் அடுத்தது, அடுத்த செகண்ட் நீ இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு. தட் இஸ் நீங்க வந்த வேலையை முழுமையா பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த எச்சரிக்கை உணர்வு. அந்த எச்சரிக்கை உணர்வு கொடுத்தவன நம்ம என்ன செய்யணும்? அதற்கேற்றாற் போல ஒரு தீர்வை நோக்கி பயணம் செஞ்சுட்டு தென் அந்த இக்கட்டான சூழ்நிலை நம்ம வந்துடணும். நம்மளுடைய நோக்கத்துக்கு நம்ம போயிடணும். அதை விட்டுட்டு பயம் வந்த உடனே அந்த பயத்தோடு தொடர்புடைய எதிர்மறையான எண்ணங்களுக்கும் கசப்பான சம்பவங்களுக்கும் நம்மளை அறியாமலேயே நம்ம என்னாகிறோம்? பலிகட ஆயிடுறோம். இதுதான் அங்க நடக்கிற உளவியல் நிகழ்வு. இப்ப ஒரு பாம்பை பார்த்த உடனே ஐயோ பாம்பு கடிச்சா செத்துருவோம், இது ஒரு நோட்டிபிகேஷன். நீங்க அதோட நின்று அங்கேயே நின்றுட்டு என்ன பண்ணணும்? அதிலிருந்து மீண்டு வருவதற்கு, பாம்பிலிருந்து ஒரு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்கு மட்டும் கவனம் செலுத்திட்டு வெளியே வரணுமே தவிர, நீங்க பாம்பு கடிச்சா என்ன ஆகும், இந்த இடத்துல யாருமே இல்லையே, ஆம்புலன்ஸ் கூட போன் பண்ண ஆள் இல்லையே, இப்படித்தானே அந்த சம்பவம், இப்படித்தானே இந்த சம்பவம், இது மாதிரி எப்படி நம்ம வீடியோ யூடியூப்ல பார்த்ததுக்கப்புறம் ஒரு 4 வீடியோ வருது, அதுக்கப்புறம் 8 வீடியோ வருது, அதுக்கப்புறம் ஒரு 16 வீடியோ வருது, இதை அதை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணி அப்படி இப்படின்னு போய் 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 கடைசியா ஒரு மன அழுத்தம் பதட்டத்துல வந்து வர்றமோ, அது போல நீங்க உங்களை இழந்துடுவீங்க. இதுதான் இங்க நடக்கிற உண்மையான ஒரு விஷயம். நீங்க இருக்கிறது அங்க மறுக்கப்படுது, மறைக்கப்படுது. ஏன்? பய உணர்வு. பாருங்க, பயம் தனியா இல்ல, உங்க உணர்வை எடுத்துக்கிட்டு தான் பயமே நிக்கிறாங்க இங்க. அப்ப நீங்கிறது உணர்வு, பயம்ங்கிறது ஒரு டேட்டா, அவ்வளவுதான். எப்படி பாம்பை பார்த்த உடனே ஐயோ பாம்பு கடிச்சா இறந்துருவோம், உடனே டேட்டா ஓபன் ஆயிடுச்சு. எதுக்காக? அடுத்த கட்டத்துக்கு நீ போகணும், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, இவ்வளவுதான். உடனே நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, அதனுடன் தொடர்புடைய விஷயங்களை நீங்க சிந்தனையாகவும் கற்பனையாகவும் நீங்க தட்டி எழுப்பிடுறீங்க. உங்களுடைய பாஸ்ட் டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்க தட்டி எழுப்பிவிட்டுறீங்க. அதனால அந்த இடத்துல மன அழுத்தம், பதட்டம். இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க கூர்ந்து கவனிச்சா மட்டுமே இதுக்கு என்டைய தீர்வு இருக்குதுன்னு சந்துர்ஜி சொல்ல வர்றாங்க. எதை சார் கூர்ந்து கவனிக்கிறது? உங்களால முடிஞ்சா பய உணர்வை கூர்ந்து கவனிங்க. எப்படி கவனிக்கிறது? உங்களை மீட்டெடுக்கிறதுக்கு கவனம் மட்டும்தான் சிறந்த ஆயுதம் இந்த பிரபஞ்சத்துல. கவனம் நினைச்சா எதெல்லாம் வேற எதெல்லாம் வேறன்னு உங்க டேட்டா சொல்லிட்டு இருக்கிறதோ அத்தனை டேட்டாவையும் ஒன்றிணைச்சு உங்களை முழுமையான ஒரு மனிதனாக மாற்ற முடியும். கவனிக்க தெரியல அப்படின்னா நீங்க அறியாமை உச்சத்துல இருக்கீங்க. உங்க கவனத்தை நீங்க இழக்கிறீங்கன்னா, உங்க கவனத்தை நீங்க பறி கொடுக்கறீங்கன்னா,
உங்களுக்கு கவனத்தை செய்யாத விதம் தெரியலன்னு அர்த்தம். தெரியாததுக்கு யார் காரணம்னா நீங்க மட்டும்தான் பொறுப்பு. தேடல் இல்லை, ஆழம் இல்லை. எப்படியும் இந்த பூமியில கிட்டத்தட்ட 80-100 வருடங்கள் வாழ போறோம். கவனம்ங்கிற ஒரு விஷயம்தான் எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த விஷயத்தெல்லாம் பெற்றுக் கொடுக்குற மிகப்பெரிய ஆயுதம். அதை பயன்படுத்தி என்டையர் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வுக்கு நீங்க முயற்சி எடுக்காம ஒவ்வொரு சம்பவங்களையும் மாட்டிக்கிட்டு அதனுடன் தொடர்புடைய அதனுடன் தொடர்புடைய அதனுடன் தொடர்புடையன்னு உங்களுடைய கவனத்தை நீங்க உங்க அனுமதி இல்லாம இழந்து இழந்து ஆக்கிரமிக்க விட்டு விட்டு கடைசியா நீங்க மன அழுத்தத்தின் உச்சத்துல தள்ளப்படுறதுதான் இதுக்கு மிகப்பெரிய வேதனையான ஒரு விஷயம். சந்துருஜியை பொறுத்த மாட்டில் கவனம்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்க மீட்டு எடுக்காம நிச்சயமா உங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் பதிவு, உங்க உணர்வின் மூலம் தான் பயணம் செய்யறாங்க பதிவுகள், இதுல இருந்து நீங்க விடுபட முடியாது. எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கூர்ந்து கவனிக்க நீங்க எடுக்கிற முயற்சியில ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இருப்பதை நீங்கள் முழுமையாக மீட்டெடுக்க முடியும், உணர முடியும். உங்களை நீங்கள் தொலைக்காமல் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் மட்டுமே உங்கள் கவனம் குவிக்கப்படுமானால் நிச்சயமாக பயம் மட்டுமல்ல அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை நோக்கி பயணிக்கிறீர்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்புடன் பகுத் சந்திரஜி.